எங்கள் வம்சமகன் நட்டவேல். ஏழு தலைமுறையில் முன்பு இருந்ததொரு எங்கள் வம்சமகன் நட்டவேல். எந்த நாளினிலும் குற்றவாளிகளை கொன்று தீர்த்துவிட கற்றவேல். பகைவர் அஞ்சவரும் குருதி கொஞ்சவரும் பழியை வாங்க வரும் வீரவேல். பாவம் செய்பவர்க்கு பாடமாக வரும் பக்தி தேவதையின் சக்திவேல். மந்த பாசங்களை எந்த நாளினிலும் பார்ப்பதில்லை இந்த வெற்றிவேல். மந்த பாசங்களை எந்த நாளினிலும் பார்ப்பதில்லை இந்த வெற்றிவேல். இந்த பூமி விட்டு வந்த போது உயிர் வாங்கித்தான் பதியும் இந்த வேல். இந்த பூமி விட்டு வந்த போது உயிர் வாங்கித்தான் பதியும் இந்த வேல். மாரியாத்தா சந்நிதியில் வேலெடுத்து நட்டு வச்ச காரணத்தை சொல்றேன் கேளடா. அடமானமுள்ள அத்தியப்பை அனபழி தீர்த்து விட்டு தான் எடுத்து நட்ட வேலடா. நாச்சிமுத்து கவுண்டரு கட்டி வந்த பெண்டாட்டு நல்லவள் ஒருத்தி இருந்தாள். அவ உள்ளபடிதான் இருக்க ஒன்பது பேவப்பாட்டி ஊருக்குள்ள கூட இருந்தான். உத்தமமாம் பத்தினியாம் சத்தியம் தவறாமல் ஒத்த பிள்ளத்து இருந்தான். அந்த பச்சை புள்ள முன் நிலையில் பத்தினியை நாச்சி முத்து நித்தமுமே போட்டு உதைச்சான். நித்தமுமே போட்டு உதைச்சான். தாய் வடித்த கண்ணீரை தான் பார்த்த பிள்ளைக்கு வாய்ப்பேச்சு நின்னதேயடா. பிள்ளை வாய் இழந்து போனாலும் பால் குடித்த நெஞ்சுக்குள்ளே வஞ்சம் ஒண்ணு வந்ததே எடா. வெள்ளாட்டி முன்னிலையில் வெள்ளாடு போல அவள் வேதனையும் கொஞ்சம் அல்லடா. அந்த வேதனையை பார்த்த பிள்ளை தானழுத கண்ணீர் காவிரியை மிஞ்சுமே எடா. காவிரியை மிஞ்சுமே எடா. பெண்ணொருத்தி வஞ்சகனுக்கு வாய்த்து விட்டாள். பின்னும் அவன் போல கதை பெருசாச்சு. அந்த பேரழகி சொன்னதுதான் செயலாச்சு. பட்டத்து ராணியை நீ பல்லாக்கில் அனுப்பிவிட்டான். பக்கத்தில் நான் இருப்பேன் என்றாளே. அந்த பாதகன் மனைவி தன்னை கொன்றானே. பாதகன் மனைவி அப்பாவின் செயல் பார்த்தான் அம்மாவின் கொலை பார்த்தான். அப்போது சீறி வந்தான் உமையடா. அம்மா 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 பேசி அம்மா அம்மா வென்றே துடித்தான் பிள்ளையடா. கண்ணிலே நெருப்பெடுத்த வண்ண மகன் தான் பார்த்து பெண்ணரசி தான் அழைத்தாள். அன்பினிலே தன் பேச்சினால் அடக்கிவிட்டாள் முடிவினிலே. பேச்சினால் அடக்கிவிட்டாள் முடிவினிலே. அந்த மகன் காத்திருந்தாண்டா. அந்த காலம் வரும் நேரம் வரை பார்த்திருந்தாண்டா. கட்டு கெட்ட தந்தையவன் பங்காளியானான். மகன் தாயுரைத்த வாக்கின்படி பகையாளியானான். என்னைக்கு உன்னோட அட்டூழியம் அக்கிரமம் என்னையும் மீறி இந்த கிராமத்தையே பாதிக்கிறோ, அன்னைக்கே நீ அப்ப இல்ல பங்காளி உன்னை தீர்த்த கிட்ட உத்தரவு கொடுத்துட்டா எங்க அம்மா. நாளைக்கு ஊரையே பகைச்சுக்கிட்டு நீ கல்லு கடை திறக்க போற. எங்க ஆத்தா சொன்ன நேரம் வந்துருச்சு. ஆறு படை வேலை ஆடி வருகின்றார்.